வணக்கம் மக்களே, டீக்கப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, மாங்காய் பச்சடி செய்ய போகிறோம். எங்கள் ஊர்லேருந்து நிறைய மாங்காய் கொண்டு தான், அது கொஞ்சம் பழமாக பழுத்துடுச்சு. அதனால் அதை வச்சு ஒரு டிஷ் ஒன் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயை பற்ற வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய், ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, அப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கணும். போதும், ஒரு டம்ளர் போதும். இதில் ஒரு கட்டி வெல்லம், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கங்க. இது கொஞ்சம் புளிப்பு, தித்திப்பு, காரம் இதெல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். அரை ஸ்பூன் உப்பு, இந்த மாதிரி நல்லா கொதிக்கிட்டு இந்த வெல்லம் வந்து கரையணும், கம்ப்ளீட்டாக கரையணும். வெல்லம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் லைட்டாக பாகுபதம் வர மாதிரி, ரொம்ப திக்காக வேண்டாம், கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலே போதும். இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்க இந்த மாங்காங்களை இதில் போடுறோம். நிறைய பேர் வீட்டில் மாங்காய் வந்து என்ன ஆகிடும்னா, நிறைய வாங்கிடுவாங்க, வேஸ்ட்டாக போயிடும், அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இந்த மாதிரி பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கஞ்சிக்கு வச்சு சாப்பிட்லாம், சாத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். ஏன்னா இதில் உப்பு புளிப்பு எல்லாமே இருக்கும் இல்லையா, டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மாங்காய் வேஸ்ட் ஆச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸி, ரொம்பவும் நல்லாயிருக்கும். குழந்தைங்க சாப்பிட்டாலும் புளிப்பாக இருந்தாலும் சரி, தித்திப்பா, அது அதுங்களுக்கு ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ என்னோடய தம்பி வந்திருக்காங்க, அவங்களுக்கு நான் கொடுத்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோதான், கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அது கொஞ்ச நேரத்தில் திக்காயிடும், ஏன்னா வெல்லம் போட்டிருக்கல, திக்காயிடும். அருமையா இருக்கு. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.